ஐ டோன்ட் திங்க் மெசேஜ் கிசேஜ்னு ஏதாவது சொல்ல வருதான்னு எனக்கு தெரியல. நம்ம சொசைட்டியில் என்ன நடக்கிறதோ, டூ கே டூ கேன்றாங்க, நான் முதல்ல வேஸ்ட் ஆகி, நான் டூ கே தான் இருந்தாலும் பட்டு திருந்துவேன்றாங்கள. பாண்டிச்சேரியில் பழைய உள்ளூர் செய்யப்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த குழந்தை. பொள்ளாச்சி விஷயம் இதெல்லாம் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தும். இதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம், இப்போ எப்படி இருக்குது அவங்களோட பிஹேவியர், எப்படி இருக்குது, எப்படி பழகுறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு உண்டான படம் தான் இது. படம் கரெக்டாக எடுத்திருக்காங்க, ரியலாக நடக்கிறத. பொண்ணுங்களை வந்து தப்பாக பேசுகிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்படி தப்பாக இருந்தால், தப்பாக இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து தெரியுது தப்பு இல்லை, இது எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. அந்த மெசேஜ் மட்டும் நல்லா புரிஞ்சுது, பசங்களுக்கு நல்லா புரியும். அதுதான் ஆ ஒரு அவேர்னஸாக இருக்குது பாய்ஸுக்குன்னு முதல்ல புரியும், பசங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்க படம். ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்க முடியாது படத்தை. ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ஃபன்னாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு தான் பார்க்க முடியும், ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா டபுள் மீனிங் வார்த்தையில் நிறைய வருது படத்தில், அதனால் பார்க்க முடியாது ஃபேமிலியோட. இல்லை இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க, டூ கே மட்டும் இல்லை, எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. புரிஞ்சிக்க மாட்றாங்க, டூ கேவும் இப்போ புரிஞ்சிக்க மாட்றாங்க. டூ கே வேஸ்ட்டு, டூ கே டூ கேன்றாங்க, நான் முதல்ல வேஸ்ட் ஆகி, நான் டூ கே தான் இருந்தாலும் பட்டு திருந்துவேன்றாங்கள, அது மாதிரி பட்டாக திருந்திடுவாங்க. முதல்ல புரிஞ்சிக்கணும், எல்லாமே எல்லாத்துலேயும் ரொம்ப பொண்ணுங்கன்னா தப்பு அப்படின்றது கிடையாது. எல்லார் வீட்லேயும் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அவங்களையும் அதே மாதிரி பார்ப்பாங்களா? இல்லை, என் தங்கச்சி நல்லவ, ஆனால் அவங்களையும் அந்த தப்பு பண்ணும்போது எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேருமே தான் சொல்லுவேன், இப்போ இருக்க கேர்ள்ஸ் கூட சரியே கிடையாது, நானும் ஒரு பொண்ணு தான் இருந்தாலும் சரி கிடையாது. புரிஞ்சிக்கணும், ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுன்னு இருந்தால் தான் ஒருத்தங்களோட ஒருத்தங்க இருக்க முடியும். இல்லைனா மாறினப்போனால் பசங்க நான் பையன், நான் எத்தனை வேணாலும் பண்ணுவேன், நீ பொண்ணு நீ இப்படி தான் இருக்கணும். அப்போ பையன் பொண்ணுலாம் கிடையாது, எல்லாரும் மனுஷன், எல்லாரும் ஒன்று, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டூ கே கிட்ஸினுடைய பல்ஸை பிடிச்சி பண்ணியிருக்காரு இயக்குனர், நான் எனக்கு யாருன்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப யூத்தாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பல்ஸை பிடிக்க முடியும். இப்போ நான் போயிட்டு இந்த டூ கே கிட்ஸோட பல்ஸை பிடிக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பூமர்த்தனமாக ஏதாவது பிடிச்சிட்டு வருவேன். ஆனால் இந்த இயக்குனர் வந்து ஒருவேளை டூ கே கிட்ஸாகவே இருக்கிறா, அல்லது அவர் போய் அவங்களுடைய பல்ஸை பிடிச்சிட்டு வந்தாரா அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனால் படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது பேச வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா வந்து இப்போ ஒரு சிறுமி கூட பாண்டிச்சேரியில் பழைய உள்ளூர் செய்யப்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த குழந்தை. பொள்ளாச்சி விஷயம் இதெல்லாம் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தும். இதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம், இதில் ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அது எப்படி பெண்கள்கிட்ட வந்து நம்ம பேசும்பொழுது அவங்களோட அப்ரோச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இங்கே கல்ச்சர் சிக்கல் இருக்குது. அந்த கல்ச்சுரலான சிக்கலை இந்த படம் வந்து பேசியிருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு பேசினாங்களா தெரியாமல் பேசினாங்களோ தெரில, ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இப்படி நிறைய இந்த சிக்கல்களை, இந்த உறவு சிக்கல்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ரொம்ப அற்புதமான படம், தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள். இது எல்லாருக்குமான படம் தாங்க, இது குறிப்பாக எல்லாருக்குமான படம், குறிப்பாக பெற்றோர்கள் தான் பார்க்கணும். அவங்க வந்து கலாச்சாரம் ஃபன் ஃபாட் அப்படின்னு பேசிட்டு அவங்க ஒரு மூலையில் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு கல்ச்சரில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள தலைமுறையான கல்ச்சரே வேறு. ஸோ இந்த கல்ச்சரோட அப்பப்போ அது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். மாட்டு வண்டியில் போனால் எல்லோரும் மாட்டு வண்டியில் போகல, இன்னைக்கு காரில் தானே போயிட்டு இருக்கோம். அவங்களும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட இன்பாக்ஸ்க்குள்ள நம்ம போய் பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். குறிப்பாக பசங்களை புரிஞ்சுக்கணும், சும்மா நான் வந்து என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படியே வந்து மிலிட்ரி இராணுவ மாதிரி வச்சுருக்கேன், ஆனை பார்த்தா பெண் தலைக்குழிஞ்சு நடக்கணும் அப்படின்லாம் ரொம்ப பூமர்த்தனமாலாம் பேசிகிட்டு இருந்தோம்னாக்க வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த உறவு சிக்கல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அது இந்த படம் பேசுது. ரொம்ப அருமையாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான படம். இல்லைங்க, எனக்கு பார்க்குற வரைக்கும் அவன் முகம் சுழிக்கக்கூடிய அளவில் எந்த காட்சியுமே இல்லை அதில். அதனால் இது ரொம்ப அற்புதமான படம், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் அப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா பிலோ தி 18 வந்து அனுமதி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து படம் எந்திரத்தையும் முகம் சுழிக்கக்கூடிய அளவில் ஒரு காட்சியுமே இல்லை. அதனால் இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தயவு செஞ்சு தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை தான் சொன்னேன். இப்போ இந்த உறவு சிக்கல் அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய கல்ச்சரில் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது அதை நம்ம பேசி சரி பண்ணிக்கல அல்லது புரிஞ்சுக்கலனாக்கா நம்மளால் அதை தாண்ட முடியாது, கடக்க முடியாது. மற்ற ஒரு துறையில் போகணும் அப்படின்னா கூட இது எங்கே போனாலுமே ஒரு ஆண் பெண்ணோட பேசணும் பழகணும் அப்படிங்கும்பொழுது அந்த சிக்கல் குறுக்க வந்து நின்றுட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த படம் பேசுது. அதனால் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். டோன்ட் நோ, ஐ டோன்ட் திங்க் மெசேஜ் கிசேஜ்னு ஏதாவது சொல்ல வருதான்னு எனக்கு தெரியல. நம்ம சொசைட்டியில் என்ன நடக்கிறதோ, பிகாஸ் ஆஸ் பீங் அ கேர்ள், நான் வளர்ந்த போது ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து நான் வெளில போனால் பயம் இருக்கும், பையனோட பேசினா பயம் இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் சொசைட்டி வந்து தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது நம்ம பசங்களை பற்றி அப்படிங்கிறதுனால கண்டித்து வளர்க்குறாங்க. பட் சொசைட்டி வந்து ஒரு பையனோட
வெளில போனால் இல்லை பைக்கில் போனால் இல்லை பேசினா எப்படிலாம் பேசியிருப்பாங்கங்கிறது எனக்கு எனக்கு தெரியும் ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் பையனாக வசதி பொண்ணுனா கம்மி, பொண்ணுனா வசதி பையனாக கம்மி கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். அண்ட் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஆம்பளை பசங்க எப்படி கரெக்டாக இருக்கணும், பொம்பளை பசங்க கரெக்டாக இருக்கணுன்ற அந்த இது கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. பொறுத்தவரைக்கும் ஆம்பளை பசங்களையும் சட்டுன்னு பொம்பளை பசங்க நம்பி போயிடக்கூடாது, ஆம்பளை பசங்களும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பொம்பளை பொண்ணு நம்பி வர்றாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அப்போ எனி ரிலேஷன்ஷிப் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தானே. ஆமாம், அதில் அது நம்மளுக்கே தெரியும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு உண்டான படம் தான் இது. படம் கரெக்டாக எடுத்திருக்காங்க, ரியலாக நடக்கிறத அப்படியே படமாக காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். பசங்க பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். கருத்து என்ன, 2K கிட்ஸ் எப்படி பொண்ணுங்களை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும், எப்படி அணுகணுங்கிறத தான் படம் சொல்ல வருது. படம் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. ஆமாம், அது டைட்டில் நல்ல பெரிய வாங்க பண்ணி பிள்ளைங்களே. ஆனால் அந்த பசங்களோட மனநிலை தான், பொண்ணுங்களை எப்படி பார்க்குறாங்க அவங்க, இப்போ எப்படி இருக்குது அவங்களோட பிஹேவியர், எப்படி இருக்குது, எப்படி பழகிறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறது தான் ஒரு முழுக்க முழுக்க 2K கிட்ஸுக்கான மனநிலையிலேருந்து படம் இருக்குது. இல்லை, அது ஏ சர்டிஃபிகேட்னா படம் வந்து என்ன சொல்கிறது, அதான் ஒரு 18+ தானே, டீனேஜ் பற்றின கதை. ஸோ அந்த விஷயங்கள் சில இது இருக்கும், அதுக்காக மேபி கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரில. அது ஏ சர்டிஃபிகேட்டுக்கான படம் மாதிரிலாம் இல்லை, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான் அது. எல்லோரும் பார்த்தாங்கன்னா ஒரு மனமாற்றம் வரும் எல்லாருக்குமே, நிச்சயமாக ஒரு மனமாட்டம் கிடைக்கும். 2K பார்த்தா பொம்பளை பசங்க என்ன இதுன்னா, ஆம்பளை பசங்களை நம்பி வராங்க, அதை பசங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்டுன்றதை லிமிட்டை தாண்டுறாங்க, அது தாண்டக்கூடாது அப்படின்ற. இது வந்து பிரசாத் ராமர் அவருடைய ரைட்டிங் அண்ட் டைரெக்ஷனில் வந்த படம். ஸோ அவருடைய விஷன், அதை வந்து ஒரு பெரிய டீம் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் இதை பார்த்து என்ஜாய் பண்ணி நிறைய இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தவறு ரைட்லாம் கிடையாது. இந்த படத்தில் பார்த்தபோது அந்த ஹீரோவோட கதாபாத்திரம் வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து பொண்ணோட இன்சைட் அவுட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது அவங்க வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா கூட அவங்க ரொம்ப கேரிங்காக வந்து ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட அந்த பையனுக்கு சாரின்னு சொல்லணும்னு தோணலை. ஸோ அதை வந்து இட் ஹேப்பன்ஸ். இது வந்து இந்த படத்தில் அவங்க என்ன இந்த சொசைட்டியில் நடக்கிறதோ அப்படி காமிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பசங்களும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் நடக்கிறத காமிச்சிருக்காங்க. படம் நல்ல பேர் வாங்கிருச்சு எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எங்கேயுமே தொய்வு இல்லை. கருத்தெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸு பேரண்ட்ஸு எல்லாருமே பார்க்கணும். படம் நல்லா தான் இருந்துச்சு, உண்மையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு படம். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம். ஓகேண்ணா. நான் சாங் பாடலை, பட் நான் பிரதீப்போட ரொம்ப பெரிய ஃபேன். வி ஆர் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம். அவர் வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி, ஐ மீன் மியூசிக் டைரக்ட் பண்ணி படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் வி ரியலி விஷ் த மூவி டஸ் ரியலி வெல். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ்.